ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமே இப்போ இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிற ஒரு அனிமே தான் பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி புதுசாக ஏதாவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அனிமையோட தேர்ட் எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனியர் எல்லாம் பார்த்துட்டு இவனால் எப்படி முடியுது, இவன் 33 சைக்கிள் வரையும் வந்துட்டான், எவன் சைக்கிளில் இவனாலும் எப்படி முடியுது, ஃபஸ்ட் டைம் ஆனால் ரீட் பண்ணுறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் டீச்சர் கூட எதாவது சொல்லிட்டு போனாங்க இவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஆனால் இந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ணால் நான் கூட எதிர்பார்க்கல. இப்போ நான் அவங்ககிட்ட என்ன சொல்ல முடியும், டீச்சர் வேறு இவனை பற்றி எதுவுமே அவங்க ஃபேமிலிஸமாக எதுவும் பேசக்கூடாதுங்கிறவன் சொல்லிட்டு போயிருக்கேன். இவன் என்னென்ன பெஸ்ட்டாக பண்ணாலும் இந்த ஃபேமிலியில் ஸ்ட்ராங்கான ஃபேமிலியெல்லாம் பிறந்திருக்கான், அதே சிங்கிள் டேலண்ட்ஃபுல்லாகவும் இருக்கான், எங்கள் ஃபேமிலிக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சால் என்னை வெளில துரத்தி விட்டுருவானுங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் பேசிகிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈரோ என்ன சொல்கிறான்னா, ஏதோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் வர மாதிரி இருக்குது. ஓ, அதாவது இந்த சைக்கிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற, உடம்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி ஃபீல் ஆகுறங்கிற மாதிரி நம்ம ஈரோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு சீனியரும் நம்ம ஈரோ பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம ஈரோவே பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னா என்னாச்சு இருக்குது இப்படி பார்க்கணும், ஏதாவது தப்பாக அதை மெட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிட்டேனாங்கிற மாதிரி நம்ம ஈரோ கேட்காங்க. அதுக்கு அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஏதாவது வலி கிளி ஏதாவது ஏற்படுறாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வலியாக எதுவும் இல்லை, லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம பசினர் யார், அவன் இவ்வளோ டேலண்ட்ஃபுல்லாக இருக்கான், இவன் ஜீனியஸாக இருக்கான், இதை பற்றி அவங்ககிட்ட நான் சொல்லக்கூடாது, டீச்சர் வேலை சொல்லியிருக்காரு, இன்னும் நான் கொஞ்ச நேரம் இவன் பக்கத்தில் நின்றுனா இவன்ட்டு இவன் நல்லா பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லிடுவேன் சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் சீன் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஈரோ பக்கத்தில் வந்து தொட்டு பார்க்குறாரு, உனக்கு ஏதாவது இந்த இடத்துல வலிக்கிறா, இந்த இடத்துல வலிக்கிறாங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த இடத்துலையும் வலியெல்லாம் ஏற்படலை, ஆனால் நான் சைக்கிள் 33 தான் வந்திருக்கேன், உங்களுக்கு டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்னு தெரியும், நீங்கள் எல்லாம் எனக்கு மேலேயே சைக்கிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ப்ராக்டீஸில்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீட் என்ன, நீ சொல்கிறான் ரைட்லாம், நீ என்ன டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட, அதுவும் 10 தான் உன்னை மன்னிச்சு விட்றேன், அடுத்த வாட்டி நீ சீக்கிரமாக என்ன சைக்கிள்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம செகண்ட் சீனர் யார், இவன்ட்டா உண்மையே என்னால் சொல்ல முடியல, எதுவும் சொல்ல முடியாது, இல்லை இந்த டீச்சர் பண்ண வேலைங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க, திரும்பி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கவாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வயிற்றுலேருந்து பசிக்கிற சத்தம் கேட்குறேங்க. அதை கேட்டால் நம்ம சீனியர் செகண்ட் சீனியர் சிரிக்கிறாருங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்கிறேன்னா, நீ ப்ராக்டிஸ் பண்ணலாம் போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு சாப்பிட போகலாம், உனக்கு பசிக்கிறேன் எனக்கு தெரியுது, எனக்கும் பசிக்கிறது, வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது காலி என்ன வேறு லெவலில் இருக்குது, சும்மா அழகாக இருக்குப்பாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம பசினே வா அப்படியே திரும்பி வந்து ஒரு அறையை விட்டுருந்தாப்பிடுங்க சாப்பிடுங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு நம்ம பசின் ரியாக்ஷனே பண்ணேன் சொல்லிட்டு திரும்பி நம்ம ஈரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. இவன் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, நீ எவ்வளோ சாப்பிட்றியோ அந்தளவுக்கு உனக்கு ஸ்டாமினா கிடைக்கும், நாளைக்கு ப்ராக்டிஸ் மந்த்துக்கு உனக்கு நிறையா சாப்பிட்ணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டால் நம்ம ஈரோ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் எல்லாத்தையும் சாப்பிட்றேங்கிற மாதிரி வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தா நான் சாப்பாடு காலியாக இதை போடுறாங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம செகண்ட் சீனியர் வேகமாக அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனியர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கீழே டேபிளை பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாமே காலியாச்சுங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இன்னும் பசிக்குது சாப்பிட்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் சீனியர் திரும்பி ஆர்டர் பண்ணுறாருங்க, மொத்தமாக நிறைய சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க, திரும்பி நம்ம ஹீரோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்ம செகண்ட் சீனியர் இதுக்கு மேலே இவனுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்னா என் சொத்தே அனுமானம் வேணும் போல இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்ம செகண்ட் சீனியர் நீ சாஃப்ட்வேரையும் போடுறோம், நீ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கல, அதோட லெவலை செக் பண்ணலாம், வெளில வாங்குற மாதிரி சொல்கிறாருங்க. அது கேட்டால் நம்ம ஈரோ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்னென்ன பசிக்கிற அளவுக்கு சாப்பிட சொன்னீங்க, எனக்கு இன்னும் பசிக்குது. அதுக்கு நம்ம செகண்ட் சீனியர் அதனால் இல்லை, நீ ட்ரைனிங் எடுத்தெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, அவன் எந்த அளவுக்கு நீ அவனை இம்ப்ரூவ் ஆகிருக்க இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ணுமா இல்லையாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டால் நம்ம ஈரோ சரி ஓகே சீனியருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசினே வெளில நடந்து போகிறாங்க, அப்படியே பின்னாடியே நம்ம செகண்ட் சீனியர் பின்னாடியே ஓடி போகிறாருங்க. அதை போட்டால் நம்ம ஈரோ நம்மளும் போன போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க மூணு பேருமே. அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட ஜூனியர், அதனால உனக்கு நான் ஸ்பெஷல் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம், அதாவது உன்னோட லெவல் செக் பண்ணி பார்க்கலாம், நீ வேகமாக வந்து அப்படியே என்ன ஒரு பஞ்சு மாதிரி வை, ஆனால் நான் திருப்பி ஒன்று அடிக்க மாட்டேன், கவலையே படாதங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டால் நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா, உங்களை வந்து வந்து அட்டாக் பண்ணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, உங்களுக்கு வலிக்கும் இல்லைங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வலிக்குமா, நீ என்ன நினைக்கிற, உன் லெவல்லாம் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு தெரியலையா, என்ன என் பவருக்கு முன்னே உன் பவர்லாம் ஒன்றுமே இல்லை, நீ உன் சீனியர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு தெரியும், ஆனால் நீ உச்சிட்டு தெரிஞ்சுக்கணும், உன் லெவலை செக் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்,
நீ நான் அடி, நான் உன்னை திருப்பி கூட அடிக்க மாட்டேன், ஆனால் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னை அடிக்கிறது யாருக்கும் தெரியாது, நமக்கு மூணு பேருக்கு தான் தெரியும், நம்ம மூணு பேரும் வெளில சொல்ல மாட்டோம், தைரியமாக வந்து நான் அட்டாக் பண்ணேன். அதை கேட்டால் நம்ம ஹீரோ, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் அட்டாக் பண்ணாமல் இருக்க மாட்டேன், அதே சமயத்தில் நான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் எனர்ஜி சோர்ஸஸை வெளில எடுக்கிறாங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்தாலும் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறோன்னா, டெய் இவன் உண்மையிலேயே நம்ம பயங்கரமாக அட்டாக் பண்ண போகிறான்னா வலி தங்கமாக கத்திட்டேன்னு அசிங்கமாக போயிருமே, அதுவும் எல்லாம் பசி நீர் வேறு இதை பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகணும்னு தெரியல, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டவங்க கூட இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாருங்க நம்ம செகண்ட் சீனியர். நம்ம ஹீரோ வேகமாக வந்து ஒரு பஞ்சு மாதிரி நம்ம இப்போ செகண்ட் சீனருக்கு வச்சிடுறாங்க, வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அதிர்வலை மாதிரி ஏற்படுதுங்க, நம்ம செகண்ட் சீனியருக்கு வலிக்கிடுங்க, அப்போ லைட்டாக கத்திடுறாருங்க. அதை பார்த்தாலும் நம்ம ஹீரோ என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஓகேவா நான் அடித்து ரொம்ப வலிச்சிருச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டோம்னா நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, ஹே சும்மா சொன்னேன்டா, நான்லாம் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு நடித்து சந்தோஷப்பட்டுக்கு வா காட்டலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வலிக்கவே இல்லை தெரியுமாங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஆனால் நம்ம செகண்ட் சீனே போய் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஸ்விட்சில் எழுஞ்சியே இல்லை தெரியலையே, அந்தளவுக்கு பால் பஞ்சு மாதிரி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. அதை கேட்டோம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண ஆசைப்படுறேன், எனக்காக வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு வாட்டி உங்களை பஞ்ச் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டால் நம்ம செகண்ட் சீன், சரி ஓகே இன்னொரு வாட்டி நான் பஞ்ச் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொன்னால், நான் போன வாட்டி ஈவன் ஒரு 60% ஸ்ட்ரென்த்தோடு தான் உங்கள்கிட்ட பஞ்ச் பண்ணேன், இந்த வாட்டி நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு உங்களுக்கு பஞ்ச் பண்ணுறேன், அப்பயே உங்களுக்கு வலிச்சிருந்தா நான் ஜெயிச்சிட்டேன்னு அனுப்பிறமே சொல்லிட்டு ஃபுல் எனர்ஜியோடு பஞ்ச் பண்ண வராங்க. அதை பார்த்தா நம்ம செகண்ட் சீனியர், டேய் என்னோட அடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பயப்படுறாருங்க நம்ம செகண்ட் சீனியர். அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம செகண்ட் சீனர் லைட்டாக பஞ்ச் வச்சிடுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு வலிக்கும் பயங்கரமாக, அந்த இடத்துல ஒரு அதிர்வலியை கேட் பண்ணிச்சு. ஆனால் அப்போ நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறாருனா, இது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீ இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னே நடந்து போகிறாருங்க. அதாவது நம்ம ஹீரோ அப்படியே திரும்பிட்டு நம்ம செகண்ட் சீனை அழுகுறாருங்க, எனக்கு வலிக்குது இவன்ட்ட சொல்ல முடியாதேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை பார்த்தாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், என்னோடய எனர்ஜி நான் இன்னும் ஒரிஜினலாக இன்னும் கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை நான் கொண்டு வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பசினியாக வராங்க நம்ம ஈர பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொஞ்சம் டயர்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனியர் அழுவ ஆரம்பிச்சிடுவாருங்க, எனக்கு வலிக்கிறீங்க எப்படி அடிச்சிருக்கான் பார்த்தீங்களா, என்னால் வலியை தாங்க முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம செகண்ட் சீனியர் வந்து பசினியர் பக்கத்தில் அப்படியே போகிறாருங்க. அப்படியே நம்ம செகண்ட் சீனியர் நம்ம பசினியரோட கையை பிடிக்கலான்னு அப்படியே ட்ரை பண்ணுறாருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம பசினியர் பலான்னு ஒரு அற விட்டுறாங்க நம்ம செகண்ட் சீனியருக்கு. அறை வாங்கி அப்படியே ஒரு கல் மேலே அப்படியே விழுகிறாருங்க. விழுந்ததுக்கப்புறம் அமைதியாக இல்லாமல் அந்த கல் மேலே படுத்துக்கிட்டு நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும், ஏன்னா இப்போ நீங்களே நடிச்சிருக்கீங்க அவனை வச்சுருக்கான், நான் ரொம்ப வீக்காக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம பசினியர், இது எல்லாத்துக்கும் நீ வாய் விட்டது தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம பசினியர். அதை பார்த்து இன்னும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் கருதிட்டு இருக்காருங்க. அப்போ நம்ம பஸ்ஸின் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஸ்பில்லிங் இருக்கோங்க, அதாவது மெடிக்கல் மாத்திரைன்னு கூட மாத்திரைன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், அதை அப்படியே தூக்கி போகிறாங்க ரெக்வர் டேப்லெட் மாதிரி. அதை நம்ம செகண்ட் சீனியை பிடிச்சிருக்குது, அவங்களுக்கு என் மேலே ரொம்ப கேரி, எனக்கு ஏதோ வலிக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு போகிறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இதோட இந்த அனிமையை முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு அடுத்த எபிசோட் நாளைக்கு அப்ளை போடுறேன், என்னால் 2 எபிசோடு அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா இந்த காப்பரீஸ் தொல்லியால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதனால் என்ன 2 எபிசோடு அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி, அதனால் நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். அது வரையும் உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ண மறந்துடுங்க.